இது வந்து ஒரு வீணான ஒரு செலவு எதுக்குங்க இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு கேள்வி எழுப்பிருந்தாங்க வல்லபாய் பட்டியலுக்கு மூவாயிரம் கோடி செலவு செலவிச்சாங்க அப்போ இதான் கேட்டாங்களே இந்தியாவிலே மிக பழமையான தொழில் பழக்கால் கொண்ட அதிரம்பாக்கான ஆரோக்கியத்தை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல ஆராய்ச்சல்கள் பற்றி ஒன்றும் சொல்லலை இப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றும் செய்ய ஆரம்பிச்சோம் இந்த நேரத்தில் இது போன்ற விஷயங்களை முதல்ல அந்த துர்வாசுன்ற பேரில் நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ள போது சரஸ்வதி நாகரம் சொல்லக்கூடியது சமஸ்கிருத நாகரிகம் சமஸ்கிருத நாகரிகத்துக்கு எழுத்து வடிவம் இருக்கா இல்லை செம்மொழி தானே இல்லை செம்மொழிக்குன்னு எழுத்து வரிவடிவு இருக்கா எனக்கு தமிழுக்கு எழுத்து வரி உடைவு இருக்குங்க சமஸ்கிருத ஆதரவாளர்கள் தான் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்க தாய்மொழி சமஸ்கிருதம் போட்டு தாய்மொழி தமிழ்னு போட்டுக்கிட்டு ஏன் தமிழுக்கு எதுவாக இருக்கீங்க நீங்கள் வேணா நான் இப்போ நீங்கள் மத மாற்றம் பண்ணுற மாதிரி நீங்கள் வேணா உங்கள் தாய்மொழி மாற்றிக்கணும் உங்கள் தாய்மொழி சமஸ்கிருதம் மாற்றி உங்களை அடையாளத்தை வச்சு நீங்கள் தனியாக இருங்க எயிர்த்தும்புங்கிறது என்ன அந்த காலகட்டத்தை எதற்காக பயன்படுத்தினாங்க எல்லாரும் வந்து வெள்ளம் வந்தால் வேறு இடத்துக்குறாங்க வெள்ளத்தை கட்டி வெள்ளாண்மை செஞ்சவங்க நம்ம கருதல் நாகரிகம் என்பது என்னென்னா பெய்கிற மலையை ஒழுங்காக பயன்படுத்தி ஒரு இடத்துல மக்கள் வாங்கும் பதியேலியால் சுற்றுக்காட்டில் வரும் அப்போ இது வந்து நம்முடைய அதிகபட்ச அறிவு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கீழடியை வைத்துக்கொண்டு தமிழ் வரலாறாக பேசாதி சென்னையில் உள்ள அதிரம்பாக்க நாகரிகத்தை வச்சு பெற்றோடைய அதிகபட்ச நாகரிகத்தை பேசுங்க நீங்கள் இப்போ டிகிரி படிச்சிருக்கீங்க ஒன்றாவது படித்ததை பற்றி பேசுனா உங்களுக்கு கோவருமோ வராது இப்போ அரசு வந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னா உலக தமிழ் மாநில நடத்து உலக தமிழ் வரலாறு மாநிலம் நடத்தி நாங்களாம் இருக்கு வேலை செஞ்சவங்க நாங்களாம் இருக்கு என்னுடைய வரலாறு ஈகிப்தில் இருக்குது என்னுடைய வரலாறு ஓமனில் இருக்குது என்னுடைய வரலாறு ஏமனில் இருக்குது என்னுடைய வரலாறு சீனாவில் இருக்கு என்னுடைய வரலாறு பர்மாவில் இருக்குது தாய்லாண்டில் இருக்குது ஆஸ்திரேலியா பல எனக்கு தொலைப்பு இருக்குது என்னுடைய வரலாறு மலகாஸ்கரில் இருக்குது ஒட்டுமொத்த உலக வரலாற்றை கொண்ட ஒரு இந்திய நாட்டுடைய மாநிலம்னா தமிழ் தான் அரசியலுக்கு வரக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு வரலாற்று விழிப்புணர்வு கொடுக்கணும் கொடுத்தா தான் இந்த மாதிரி ஊடகத்தில் வந்தாலும் உடனே எதிர்ப்பாங்க தங்கம் தனசையாக ஏற்கனவே இதில் இருந்தவர் அதனால் அவர் உடனே எதிர்வினையாற்றாரு இன்னைக்கும் அந்த மொழியை தான் பிடிச்சிருக்கணும் என்ன அவசியம் அந்த மொழி வழக்கு வந்துச்சு அது ஒரு அழிவில் இருக்கக்கூடிய மொழியை வளர்க்கிறதுன்னு ஒரு அரசு முற்படுவாங்க அந்த வழக்குக்கு நீங்க ஆயிரம் கோடி செலவு பண்ணுங்க ஆனா இதுக்கு அஞ்சு கோடி செலவு பண்ணுன்னு தடுக்க அதிகம் சமஸ்கிருதம் அறிந்தவர்கள்தான் இறைவனிடம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகமமா இருந்துச்சு அப்படின்னு இந்த பிரச்சனை தான் நீங்க துக்குலக்கு வந்த பிரச்சனை நீங்க இறைவனுடைய மொழி சமஸ்கிருதம் சொன்னப்ப அதை இருக்கிற வழக்குல இருக்க தமிழ் வந்து வளர்ந்து பிடிக்கல இல்ல இறைவன் மொழி சமஸ்கிருதம் இல்லையா அப்ப இறைவன் மொழி என்னுடைய தாய்மொழி தான் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதம் தமிழின் குடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கடல்சார் தொன்மை தமிழர் ஆய்வாளர் மதிப்பிற்குரிய திரு ஒரிசா பாலு அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி சமீபத்தில் நம்ம நிறைய அரச நிகழ்வுகள் குறித்து பேசியிருந்தோம் மீண்டும் அதற்கு ஒரு ஒரு துவக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னா கீழடி தமிழர்களுடைய பழந்தமிழர்களுடைய பயன்படுத்திய பொருட்கள் பழந்தமிழ் வரலாறுலாம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இதை குறித்தான பிரபல மாத பத்திரிகை ஒன்று வந்து இது வந்து ஒரு வீணான ஒரு செலவு எதுக்கு இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன கோபம் வந்துச்சா இல்லை என்ன உணர்வு வந்துச்சு இதே மாத பத்திரிக்கையை பல சமஸ்தானங்கள் இருந்த இந்தியா ஒன்று சேர்த்த வல்லபாய் பட்டேலுக்கு மூவாயிரம் கோடி செலவுகளை செலவிச்சாங்களா அப்போ இதான் கேட்டாங்களா அதுமாரி பல செலவுகள் பற்றி கேட்டாங்களா ஏன் இது கேட்குறாங்க இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம கலையணும் எனக்கே வியப்பாக இருக்குது இது நடந்துகிட்ட பத்து நாள் ஆகுது ஏன் யாருமே அது நடவடிக்கை இல்லை வருடம் கரோனாவுக்கு மாட்டுக்கருத்து சொன்ன மரபு மருத்துவத்தை அரஸ்ட் பண்ணி உடனே உள்ளே போட்டாங்க பல கே பல விஷயங்களை ஊடகத்தில் வர்றது அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க இது ஏன் ஒன்றும் பண்ணலை அப்படி இருக்கிறப்ப இது போன்றவங்களை நம்ம வளர்த்து விடுறதாவது என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த மாதிரி இருக்கும் நாள் கடுத்தணும் ஒரு வரலாற்றை வெளிப்படுத்துவதற்காக நம்ம எவ்வளோ வருடமாக போராடுன்றதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் காரணம் நீங்கள் யோசிக்கலாம் தமிழர்கள் என்பது இந்தியாவில் மிக தொன்மையானவர்கள் இந்த மொழி தொன்மையானது இவங்க உலகம் முழுக்க இந்தியாவின் பெருமை காப்பாற்றுக்க இந்த இந்த மக்கள் உலகம் முழுக்க இருக்காங்க அப்படி இருந்து இவங்களுக்குரிய உரிய ஏன் கிடைக்கல இப்போ வடநாடு தென்னாடுன்னு ரெண்டாக தான் இருக்குது வடநாட்டுக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம இங்கே யாரும் கொடுக்கறதில்ல வடநாட்டில் அரசாண்ட மொகலாயர்கள் கொடுக்குற மரியாதையை நம்ம இங்கே யாரும் கொடுக்கல இங்கே இருக்க தமிழர்கள் தொண்டு தொற்று வாழ்ந்த தமிழர்கள் பழங்குடி மக்கள் இதுக்குள்ளே இந்தியாவிலேயே மிக பழமையான தொழில் பழங்கற்கள் கொண்ட அதிர மக்கான ஆரியத்தை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல ஆராய்ச்சல்களை பற்றி ஒன்றும் சொல்ல இப்போ தான் நம்ம ஒன்று ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நேரத்தில் இது போன்ற விஷயங்களை முதல்ல இந்த துர்வாசன்ற நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ளவோன்னு இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் நம்ம எப்போ இடம் கொடுக்குறோமோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வரலாற்றை இழக்கிறோன்னு தான் அர்த்தம் இப்போது அதற்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசர் பேசும்போது வயிறு எறிகிறது என்றால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து ஒரு பதில் கேள்வியை முறையிட்டு அவர் கடந்து போயிடுறாரு இப்போ கடந்து போகிறது தான் நாகரிகமாக இருக்க முடியும் நாகரிகன்றது மறுபடியும் வளர்த்து விடுறீங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொன்ன உடனே நீங்கள் வந்து வைர எழுதுன்னு சொல்கிறதோட நம்ம நிறுத்திக்காமல் சம்மந்தப்பட்டவங்களும் அரெஸ்ட் பண்ணி போடலாம் இது எந்ததோ விஷயத்துக்கு போடாதுட்டோம் அதுட்டுன்னு போட்டு அரெஸ்ட் பண்ணலாம் ஊடக சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னு பேசுவாங்களே இப்போ அந்த ஊடகத்துக்கு சுதந்திரம் இருக்கப்போ ஒரு வரலாற்றை வெளிப்படுத்துகிற நமக்கு சுதந்திரம் இல்லைங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் கற்றுக்கிட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ராபர்ட் ப்ரூட் ராபர்ட் ப்ளூஸ் சதுரமாக இதில் சென்னை பல்லாவட்டில் எடுத்த கல்கோடா அறி வரலாறு வெளியே தரலை ஆய்ச்சல் வரலாறு வெளியே தரல அறிக்கை விட வரலாம் வெளியே இது எல்லாமே வெளியே தரா சமயத்தில் இப்போ ஒரு வெளியே தருவதற்கான வாய்ப்புகள் வர நேரத்தில் இது மாதிரி தடைகள் இது மாதிரி இது என்னென்னா இது வந்து நம்ம சாதாரணமாக எடுப்பு எடப்பட முடியாது ஒருத்தர் மனசில் பூக்குற ஒரு சிந்தனையே எல்லோரும் மனசுலையும் பூத்துற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு நல்லா தெரியும் சென்ற தடவை நம்ம என்ன பேசணும் கொங்கு மண்டலம் தமிழகத்தோடு இருக்கின்ற என்ன இருக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு ஒரு செய்தி வருது ஊடகத்துக்கு செய்தி வருது கொங்கு மண்டல ஏன் தனியாக பிரிக்கக்கூடாது அப்போ அதுக்கு ஆதரவு கூட நான் இப்போ தெரிவிக்கிறேன் அது போன்ற இந்த விஷயம் தெரிவிக்கிறப்ப எது எதுக்கும் செலவு பண்ணுறோம் நம்ம ஏ நம்முடைய தொன்மையை வெளிப்படுத்தி செலவு பண்ணக்கூடாது இப்போ மிகப்பெரிய குறை இருக்குது தமிழர்கிட்ட ஒரு மிகப்பெரிய குறை இருக்குது என்னுடைய வரலாறு மிக தொன்மையான வரலாறு இன்றைக்கும் இந்த இந்தியாவின் சார்பில் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு மக்கள் யாருன்னா தமிழர்கள் தான் டயாஸ்ட் தமிழ் டயாஸ்ட் பண்ணுறது எவ்வளோ பிரம்மாண்டமானது எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாமல் வெறும் இந்திய நாட்டு பாஸ்போர்ட்டில் போகிற இந்தியர்களை விட உலக நாட்டில் இருக்க பாஸ்போர்ட்டில் இருக்க தமிழர்கள் அதிகம் நூற்றி பதினாலு நாட்டு பாஸ்போர்ட்டு தமிழர்கள் இருக்காங்க அப்போ இந்த நேரத்தில் தமிழர்கள் ஒவ்வொரு விஷயம் கவனிச்சிட்ருக்கேன் இல்லை நீங்கள் அதை சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது அந்த பத்திரிகைக்கு நீங்கள் நினைக்கிறது போல் இது வந்து வளரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாசகர்கள் இருக்கிறாங்க நம்புறீங்களா அவ்வளோ தூரம் ரீச் ஆகும் நம்புறீங்களா நீங்கள் இல்லை அந்த பத்திரிகை ஆளே இல்லாமல் தற்கொண்ட சொல்லுவோம் ஒரு ஆட்டில் தூக்கில் கண்ட எல்லாம் தெரிஞ்ச அரசியல் மாற்றங்கள் பண்ண பத்திரிகை அரசியல் சாணக்கியர்னு சொல்லக்கூடிய சோர் நடத்துகிற பத்திரிகை அந்த பத்திரிகையிலேருந்து ஒரு செய்தி வரப்போ கண்டிப்பாக பத்து பேர் கண்டில் போகும் அப்படி இருக்கப்ப ஏன் தேவைன்ற ஒரு கேள்வி வரும் ஓகே இப்போ துக்குளக்கு நிறுவனமோ அல்லது அதை சார்ந்த நபர்களோ அதை ஆதரிக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு கொரோனா காலகட்டம் நம்மளே ஒரு நிதி நிதிர் நிற்கின்ற நிலத்தில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் எப்படி இப்போ செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கா அவசியம் இருக்கான்னு கேட்குறாங்க அந்த கேள்வி நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நியாயம் இல்லை நிச்சயமா இல்லை எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறீங்க அரசு இது பொதுமக்கள் பணம் பொதுமக்கள் இந்த வரலாற்றுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க என்னுடைய வரலாறு எல்லா வரலாறும் தெரியும் வரலாறு ஏன் என் வரலாறு தெரியும் ஏங்கிட்டு பொதுமக்கள் பார்வையில் எந்த பிரச்சனையுமே இல்லை இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நிச்சயமாக உள்நோக்கம் என்ன உள்நோக்கம் இருக்குது இது போன்ற ஆய்வில் நடத்தக்கூடாது மிக முக்கியமான உள்நோக்கம் தமிழகத்தில் இன்றைக்கி நல்லா தெரியும் துறைக்கு நம்ம கொடுத்துருக்க மரியாதை நல்லா தெரியும் இப்போ அந்த மரியாதை வர சமயத்தில் அதே சமயத்தில் கேட்குறேன் இதே கீழடியை தானே ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து செய்ய ஃபேனாக தடுத்துச்சு சட்டமன்றம் மூலமாக தானே இதுக்கு வழக்கு தொழுந்து இன்றைக்கு கீழே ஏழாங்கட்டம் நடக்குதுன்னா நிச்சயமாக அரசு முடிவு பண்ணலை நீதிமன்றம் முடிவு பண்ணி நடத்துக்கு நீதிமன்றத்துடைய எதிர்க்கும் இன்றைக்கி நடந்திருக்கு அப்போ இதுக்கான தடைகள் இருந்துகிட்டே இருக்கு அதை உடைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லை அவங்களுக்கு என்ன குறிப்பிட்ட நோக்கம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அவங்களே கூட இப்போ சரஸ்வதி நாகரிகத்தில் வந்து பல விஷயங்களை வந்து கண்டபிடிக்கணும்னு சொல்றாங்க ராமர் கோவில் பற்றின விஷயங்களை பேசும்போது அவங்க நிறைய பழமைகளை வந்து பேசதான் செய்கிறாங்க இதெல்லாம் எங்களுடைய அடையாளங்கள் பெருமைகள்லாம் அவங்க சொல்ல தான் செய்கிறாங்க அப்போ அப்படி பேசுபவர்களுக்கு கீழடிய பற்றி பேசுனா என்ன கோபம் இருக்க போது உள்ளவங்க இருக்கும் போதுன்னு நான் கேட்குறேன் நான் அதை நினச்சேன் நீங்களே தொட்டிங்க சரஸ்வதி நாகரம் சொல்லக்கூடியது சமஸ்கிருத நாகரிகம் சமஸ்கிருத நாகரிகத்துக்கு எழுத்து வரி வடிவம் இருக்கா இல்லை செம்மொழி தானே இல்லை செம்மொழிக்க எழுத்து வரி வடிவம் இருக்கா எனக்கு தமிழுக்கு எழுத்து வடிவம் இருக்குது இன்றைக்கும் சமஸ்கிருதம் கடன் வாங்கின எழுத்து வடிவத்துலாம் இருக்குது இங்கே கிரந்தம் முதல் கொண்டு தேவநகிரி முதல் கொண்டு சாரத அளிப்பி முடி அது கடன் வாங்கின மொழி தான் இருக்குது அது இண்டோ ஈரோனியன் மொழி அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இந்தியா முழுக்கும் ஸ்டேட்டஸ் படி பார்க்க இந்தியா முழுக்கும் எழுத பணிக்க பேச தெரிஞ்ச சமஸ்கிருத மக்கள் யார் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சமஸ்கிருத ஆதரவாளர்கள் தான் இது செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்க தாய்மொழி சமஸ்கிருதம் போட்டோம் தாய்மொழி தமிழ் போட்டுக்கிட்டு ஏன் தமிழுக்கு எதுவாக இருக்கீங்க நீங்கள் வேணால் நான் இப்போ இன்றைக்கி மத மாற்றம் பண்ணுற மாதிரி நீங்கள் வேணால் உங்கள் தாய்மொழி மாற்றிக்குவோம் உங்கள் தாய்மொழி சமஸ்கிருதம் மாற்றி உங்களை அடையாளத்தை வச்சுட்டு நீங்கள் தனியாக இருங்க நீங்கள் என்னுடைய தாய்மொழி என்னுடைய மொழின்னு சொல்லிட்டு அந்த மொழிக்கே அந்த மொழியுடைய வரலாறு இது வரைக்கும் என்ன சொன்னீங்க இலக்கியம் தான் இருக்குது வரலாறு இல்லை வரலாறு இப்போ வரலாற்று தனியும் வர வர உறக்கினர் வர வர அங்கே இருக்கக்கூடிய கட்டி வர வர எல்லா விதமான விஷயம் வர வர நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து வட இந்தியாவில் இல்லாத சரஸ்வதி நகரத்துக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது இருக்கிற நாகரிகம் இருந்த நாகரீகம் இன்றைக்கி உலகம் முழுக்கும் ஒரு ஈர்ப்பு உள்ள நாகரீகத்துக்கு ஏன் தடை போகிறீங்க இதுதான் நான் கேட்குறோம் இல்லை அதுதான் நானும் கேட்குறேன் அவங்களுக்கு என்ன இருக்க இருக்கப்போகுதுன்னு நான் கேட்குறேன் இப்போ பயப்படுறாங்க என்ன பயம் அவங்களுக்கு பயம்ன்றது ஒரு வரலாறு வெளியே வந்துறப்ப இந்த மக்களுடைய தனித்தன்மை வரும்னு பயப்படுறோம் இன்னைக்கு அவங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களும் தமிழக அரசியலோடு தான் கலந்து ஒன்றுபட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கே குறிப்பிட்டு தமிழ் நாகரீகம் வெளியில் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அச்ச நிலையப்பாடு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இருக்கு காரணம் வந்து நீங்கள் தமிழ் தமிழ்னு சொல்கிறப்ப நீங்கள் மற்றவங்க இங்கே என்ன பிரச்சனைனா தமிழ்னு நம்ம சொல்கிறப்ப அது மொழியை தாண்டிக்கு சொல்கிறப்ப நினைக்கிறாங்க நம்ம தாழ்த்தவே இல்லை சமஸ்கிருதம் வந்து இந்திய நாகரீகம் சொல்லிட்டு போங்க அது வந்து ஒரு இந்து மக்களுடைய நாகரிகம் சொல்லுங்க நான் என்னுடைய தமிழ் நாகரீகம் என்னுடைய வரலாறு எடுக்க தான் நான் பார்க்குறேன் என்னுடைய வரலாறு என்னுடைய மரபுன்னு இருக்குது இங்கே வந்து இப்போ இங்கே பிரச்சனை தொடர்ந்து ஆயிரம் வருஷமும் வாழ்றவங்களுடைய மனத்தன்மை வேறு இங்கே நடுவில் வந்தவங்க மனத்தன்மை வேறு நடுவில் வந்தவங்களுக்கு இந்த வரலாறு இருக்கிறது பொறுக்க முடில அதனால் நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய அடையாளம் நீங்கள் உங்கள் சமஸ்கிருதம் உங்கள் அடையாளம்னா அதாவது தனியாக வச்சுக்கோங்க அது ஏன் தமிழ் குழு ஊடுருவி தமிழுக்கு வேணான்றீங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் இருக்காங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள் உள்பூசல் உருவாக்கி நமக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாக்கு ஒன்று கூட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சொன்னதால் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அறுநூத்தொம்பதாயிரங்கள் ஆய்வு பண்ணணும் எனக்கு உறைஞ்ச பிடிச்சா ஒரு ஆயிரம் தொல்லியல் ஆகியவது தேவை இப்போ இது மாதிரி செய்ய 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 நம்ம வந்து எதிர்வெனியை ஆட்டிக்கிட்டே இருக்கும் இதுக்கு அரசு சரியான முறையில் தான் ஆற்றி இருக்கிறதா உருசா போல கருதுகிறாரா இல்லை அரசு ஆற்றவே இல்லை அரசு வந்து எதுக்கு வந்து சில பேரை பகச்சிக்கணும்னு நினைக்கிது அரசு எதிர்வனி ஆட்டணும் ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன கேஸுக்கெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறோம்ல வருடம் உங்களுக்கு தெரியும் கரோனாவுக்கு மரபு மருத்துவத்தில் மாற்றம் தேர்வுன்னு சொன்னாலும் ஆறு மாதம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு அவரை ஜாமீனில் வர வைக்க தெரியுது ஏன் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் பத்திரிகை சுதந்திரம் நிச்சயமாக இது போன்ற உள்ப்பூசலுக்கு ஆதரவு தெரிவிக்காது ஒருத்தர் தப்பு பண்ணான்னா அவன் மக்கள் மனசில் பிரிவினை உண்டாக்குனானா அவனை அரஸ்ட் பண்ணுறதுக்கு தகுதி நமக்கு இருக்குது இப்போது கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் வந்து கிடச்சது அது மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் நம் தமிழர்களுக்கு உண்டாக்குச்சுப்பா வெள்ளி நாணயமே நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வெள்ளி நாணயம் கிடைத்திருப்பதை வைத்து நீங்கள் என்ன மதிப்பீடு செய்யறீங்க அது என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க வெள்ளி நாணயமே கிடச்சிருக்கு நூறு வருஷமாக கிடைக்கிட்டு தான் இருக்குது என்னாச்சுன்னா கீழடின்றது வழக்கு தொடர்ந்தாலும் அது எல்லோரும் அது மேலே கவனம் இருக்குது ஏன் இங்கே தேரி மார்க்கெட் கிடைக்கலையா ஹோடிங் காயின் பஞ்ச் காயின் இங்கே தமிழ்நாட்டில் கிடைச்ச நிறைய காசு கிடைச்சிருக்கு வெள்ளி நாள் வெள்ளினாலும் நிறைய கிடைச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது இந்த மாதிரி ஆய் ஆய்வுலாம் எதுக்கு தேவை இதே தான் நூறு வருஷம் வளர்ந்துட்டுருக்கு இதே தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ராபர்ட் பூஸ்பு காட்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி நூறு காட்டிலேருந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இருக்கு அதை மீறி மீறி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் எவ்வளோ சிலைகள் தமிழ்நாட்டில் தெரியும் இந்திய நாட்டில் எவ்வளோ சிலைகள் கடத்தப்பட்டிருக்கு எவ்வளோ பொருட்கள் வந்து காசுகள் வந்து விற்பனைக்கு வெளியிடப்பட்டது இவ்வளோ விஷயம் நடந்தும் நம்ம வரலாறு வெளியே தெரியுன்றப்ப தான் உங்களுக்கு தெரியும் நமக்கு நம்ம வந்து வரலாறுக்கு உரிய நமக்கு வந்து இதை பற்றி அக்கறை இல்லை ஆனால் நம்முடைய வரலாறு வந்துடுமோன்னு நினைக்கிறவங்களுக்கு பயம் இருக்குது ஒரு வேளை அங்கே வந்து வழிபாடுகள் சம்பந்தமான குறியீடுகள் கிடச்சிருந்தது அப்படின்னா அவங்க இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படியே பண்ணுவாங்க அப்பையும் அப்பையும் பண்ணுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியாவின் வேறு என்று இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அது உடைய மதிப்பை அவங்க உணர தவறி இருக்காங்க அந்த மதிப்பை உணர தவற எவ்வளோ தான் அவங்க தவறு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வரலாறு எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காயச்சண்டிக்கை மாதிரி நமக்கு அமுது சருவை மாதிரி இன்றைக்கி என்ன தான் நீங்கள் தலை பண்ணாலும் வரலாறு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு இது பண்ண பண்ண தான் நமக்கு வந்து எதிர்வனை நம்ம ஆற்றும் நீங்கள் போன தடவை இருக்கீங்க என்ன அவங்க சொல்கிறாங்க நம்ம ஏன் சொல்கிறோம் அவங்க சொல்லி தான் தான் நம்ம செய்கிறோம் இந்த துக்குளக்கு வந்து வந்தது அவ் விஷமத்தனத்தோடு வந்திருக்கு அவங்க இது வரைக்கும் நம்ம அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கணும் அரஸ்ட் பண்ணி உள்ளே போடலை அப்போ என்ன ஆகுனா மறுபடியும் என்ன ஒன்று பன்னெண்டு மறுபடியும் எழுதுவாங்க இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இது மாதிரி இப்போ இதில் தர பண்ணுவாங்க நாளைக்கு பொருந்தலில் தலை பண்ணுவாங்க கங்கைகோல தலை பண்ணுவாங்க வரிசையாக தலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ரொம்ப குறிப்பாக நம்ம இந்த வெளிநாடுங்களுக்கு ஒருத்தும் பேசியிருந்தோம் அந்த இடத்த வந்து ஆயுதங்கள் கூட கிடச்சிருக்கு உதாரணத்துக்கு அறிவால் கூட கிடச்சதா வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது இது போன்ற ஆயுதங்கள் கிடைத்திருப்பதனுடைய பின்னணியை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க இது வந்து உலகத்தையும் ஈர்த்த ஒரு நாகரிகம் மூன்று புறம் கடல் சுந்தர நாகரிகம் உலகத்துறை மேற்கு பக்கம் கிழக்கு எல்லா பக்கம் இங்கே வந்திருக்காங்க இன்றைக்கி ஒரு இந்தியாவின் பெருமையும் பேசக்கூடிய அந்த கடல்சார் வரலாறு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது ஒரு பதினாறு ஆட்டதாரி நாகரிகம் அப்போ இதில் வந்து நிறைய தொழில்நுட்பம் நீங்கள் வந்து மொழியை மட்டும் தான் பார்க்குறீங்க நான் தான் தமிழ் ஆசிரியர்கள்ட்ட வருத்தமாக சொல்லுவேன் நீங்கள் மொழி மொழி மொழியும் சொல்லி கொண்டு போய் என்னுடைய தொல்லியில் வரலாற்றுலாம் பேசவே இல்லை ஆனால் இங்கே வேற ஒரு குடும்பம் நடந்திருக்கு வரலாற்று ஆசிரியர்கள் இதை பற்றி பேச தயங்குவாங்க ஆனால் தமிழ் ஆசிரியர்கள் தான் இதை பற்றி பேசுவோம் இந்த மாதிரி விஷயத்தில் என்னுடைய வரலாறு இலக்கியம் என்று சொன்னதில் மீறி தொல்லியல் சான்றுகளோடு வர சமயத்தில் இது போன்ற எதிர்ப்புகளை நம்ம சாதாரணமாக வெற்றக்கூடாது வரையும் கடுமையான தண்டனை கொடுத்தா தான் இது போன்ற எதிர்ப்புகள் வராது இப்போ நம்ம வெளிநாயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் அறிவால் குறித்து கூட பேசியிருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நம்ம கண்ணில் பட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் முந்தைய தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் தூம்பு வந்து கண்டுபிடிச்சுருக்கோன்னு சொன்னாங்க நீர் தூம்புனா என்ன அந்த விஷயத்தை நீ எப்படி பார்க்குறீங்க மழைநீர் வெளியேற்றுவது நீர் வெளியேற்றுவதற்கான தூம்புகள் நானூற்றம்பது வருஷம் பற்றி பேசுற நமக்கு ஏன் ஆயிரம் வருஷம் பண்டி கட்டின கோயிலை பற்றி பேச மனசு இல்லை உங்களுக்கு தெரியுமா அந்த கோயில் நிர்வாகம் யார்ட்டு இருக்குது தெரியுமா அது போன்ற எண்பத்தெட்டு கோயில் நிர்வாகம் யார்கிட்ட தெரியுமா ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலில் வந்த சரபோஜி மன்கிட்ட இருக்குது எங்கேயோ மகாராஷ்டிரா மராத்தியிலேருந்து வந்த மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தக்காரங்க அந்த கோயிலுக்கு சொந்தக்காரங்க யார் நம்ம தானே ஆயிரம் வருஷம் பண்டி கட்டின இந்த கோயிலுக்கு சொந்தக்காரன் நம்ம தானே இது போன்ற நிறைய பிழைகள் பிழைகள் நிறையவே நம்மகிட்ட இருக்குது அப்போ இந்த இப்போ நானூற்றம்பது வருஷம் வரலாறு பெருமையாக பேசுகிற நமக்கு அந்த ஆயிரம் வருஷம் பண்ணி கட்டின கோயில் சிவகங்கை குளம் பக்கத்தில் இருக்குது அதுலேருந்து போகிற பாதைகளுக்கு கீழே நிலவரை எங்கேயோ திருவனந்தபுரத்தில் கிடைச்ச எத்தனையோ லட்சக்கோடியை பற்றி பேசுகிறோம் நமக்கு ஏன் இந்த கோயிலு தொடுவதுக்கான உரிமை ஏன்னா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மேலே இருந்த நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் போயிருச்சு எப்போ கீழடி ஆய்வை நிறுத்தி கொள்ளலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அதை வந்து கோர்ட்டில் வழக்கு போட்டு முடித்து ஏழு கட்டம் வருதோ அது போன்ற நிறைய தடைகள் நமக்கு இருக்குது அப்போ இது போன்ற விஷயங்களில் நமக்கு வந்து ஆர்கனாசிக் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு அரசாங்க நிறுவனத்தோட தகுதி இழந்தவங்களை தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாங்க இந்த நீர் பற்றி சொல்ல முடியுமாங்க நீர்த்தும்ங்கிறது என்ன அந்த காலகட்டத்தை எதற்காக பயன்படுத்தினாங்க தஞ்சையில் கிடச்சிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீர்த்தும்புக்கு அடிப்படை நம்ம உலகத்திலேயே நாகரீகத்தை உருவாக்குனா நம்ம தான் எல்லாரும் வந்து வெள்ளம் வந்தால் வேறு இடத்துக்கு பெஞ்சாங்க வெள்ளத்தை கட் வெள்ளத்தை கட்டி வெள்ளாண்மை செஞ்சவங்க நம்ம அப்போ அந்த வெள்ளாண்மைக்கான நீர்ப்பாசனத்தை முறையாக செய்தது தான் அந்த தூம்பு நமக்கு வந்து ஆறுகள் பொங்கி வர சமயத்தில் அந்த நீரை வந்து ஏரிக்கு கொண்டு போகிற பழக்கமும் ஆறுகள் பொங்கி வரப்போ அந்த ஆறை வந்து இன்னொரு ஆட்டுக்கு திசை திருப்புற பழக்கம் கீழே விழுப்புரம் பக்கத்தில் பெண்ணையார் இருக்குது பெண்ணையார் பொங்குச்சின்னா மலட்டார் வழியாக ஹெடிலுத்து போயிடும் அதே மாதிரி கொள்ளிடம் தெரியும் கொல்லும் பெரிய கொள்ளிடம் கொள்ளிடம் பொங்குற சமயத்தில் அதில் இருக்க தண்ணி வந்து வீரான ஏரிக்கு போய் அங்கேருந்து வெள்ளாறுக்கு போயிடும் அந்த மாதிரியான சிஸ்டில் தான் தூம்பு அதாவது கோயிலுக்குள் வரக்கூடிய மிக மிகையான நீரை வந்து அழகாக வெளியிடத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது அப்போ இந்த நீர் மேலாண்மை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் மருதல் நாகரிகத்துடைய ஒரு வெளிப்பாடு அதாவது மருதுகள் நாகரிகம் என்பது என்னென்னா பெய்கிற மலையை ஒழுங்காக பயன்படுத்தி ஒரு இடத்துல மக்கள் வாழ்ந்து பதியேழு அறியான்னு சொல்லி சில பதிகாரத்தில் வரும் அப்போ இது வந்து நம்முடைய அதிகபட்ச அறிவு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாக நீர் தொம்பத்தி பேசும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இது நானூற்றம்பது வருஷம் சொல்கிறப்ப ஆயிரம் வருஷம் கோயில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது அதனால் நான் என்ன சொல்லலாம் இப்போ கூட சொல்கிறேன் கீழடியை வைத்துக்கொண்டு தமிழ் மறுநாள் பேசாதீங்க சென்னையில் உள்ள அதிரம்பாக்கம் நாகரீகத்தை வச்சு பேசுங்க இப்போ ஒன் பாய்ன் ஃபைவ் மில்லியன் டு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் சொல்லக்கூடியது இப்போ த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் சொல்லக்கூடிய என்னுடைய அதிகபட்ச நாகரீகத்தை பேசுங்க நீங்கள் இப்போ டிகிரி படிச்சிருக்கீங்க நீங்கள் ஒன்றாவது படிச்சு ஒன்றாவது படித்த பற்றி பேசினா உங்களுக்கு ஓ வராது கண்டிப்பாக ஒன்றாவது தான் தாண்டிட்டீங்க ரெண்டாவது மூணாவது தான் தாண்டிட்டீங்க இப்போ வந்து டிகிரி படிச்சு அதனால் சொல்கிறேன் மிக அதிகபட்ச புலமையான நாகரீகத்தை பேசுங்க அதிரம்பாக்கம் அதிரம்பாக்கம் நாகரிகம் மெட்ராஸ் சோன் ஆக்ஸ் ஃபேக்ட்ரி சொல்லக்கூடிய நாகரிகம் இன்றைக்கி பல லட்சம் வருஷம் தாண்டிடுச்சு அதை பற்றி வச்சுருக்கோம் என்ன கீமு ஆறுன்றீங்க கீமு ஏறுன்றீங்க இதே ஆதிச்சநல்லூர் ஒரு ஆய்வை வந்து நண்பர் சசிசேகரன் பண்ணப்போ கிமு மூவாயிரம் ப்ளஸ் ஆர் மைனஸ் செவன் அதெல்லாம் வெளியே வரவேற்பில்லை கொடுமல் இங்கே வந்து அந்த அம்னிஷியான்ற நோய் மாதிரி நமக்கு சில விஷயம் வெளியே தெரியாது சில விஷயம் மட்டும்தான் தான் போகணும் இது இது ஏன்னால் வழக்கு மண்டலத்துக்கு போச்சு ஊடகத்தில் வந்தது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட பொருள்களை வந்து பெங்களூருக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறப்ப அதுக்காக உழைச்சி அமர்நாத ராமகிருஷ்ணன் அவங்க வந்து இடமாற்றம் பண்ணுறாங்க இது இது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் ஈர்ப்பு வந்தது இது நம்ம காவல் கூட்டம் எழுதுன நண்பர் வெங்கடேசன் வந்து இதை பற்றி எழுதுறாரு போகிறாரு இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் அவர் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போச்சு அவர் காவல் கூட்டம் வேல்பாரி வேள்பாடு எழுதுன விட இந்த விஷயம் அதாவது கீழடிக்கு போராடலான்ற விஷயம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெளிப்பாடு வந்தது அப்படி இருக்கிற சமயத்தில் என்னுடைய வரலாறு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்குது நீங்கள் பதினாறு ஆட்டங்கரை பதினேழு ஆட்டங்கள் நகரையும் ஒரு ஆட்டங்கள் நகரையும் கடலில் போகல பதினாறு ஆட்டங்கள் நகரத்துலேயும் என்னுடைய வரலாறு இல்லை எப்படி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்களை பற்றியா நம்ம வெளியில் கொண்டு வரோமோ அப்போதெல்லாம் ஏதேனும் ஒரு தடையோ ஒரு எதிர்ப்போ வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கான காரணம் அரசு ரொம்ப வலிமையா இயங்கலை அப்படிங்கிறதா இல்ல எப்போதும் தமிழ்நாட்டின் மீதான ஒரு எதிர் மனநிலை அப்படிங்கறதா இப்போ அரசு வந்து ரெண்டாயிரத்தி பத்துல உலக தமிழ் மாநாடு நடத்துது உலக தமிழ் வரலாறு மாதிரி நடத்த சொல்லுங்கள் நாங்களாம் இருக்கும் வேலை செஞ்சவங்க நாங்களாம் இருக்கோம் உலக தமிழர் உலக தமிழர் வரலாறு ஏ ஏ உலக தமிழ்நாட்டு வரலாறு சொல்லாமல் தமிழ் வரலாறுனால் என்னுடைய வரலாறு ஈஜிப்டில் இருக்குது என்னுடைய வரலாறு ஓமனில் இருக்குது என்னுடைய வரலாறு ஏமனில் இருக்குது என்னுடைய வரலாறு சீனாவில் இருக்குது என்னுடைய வரலாறு பர்மாவில் இருக்குது தாய்லாந்தில் இருக்குது ஆஸ்திரேலியா பழங்குடிகளோடு எனக்கு தொடர்பு இருக்குது என்னுடைய வரலாறு மடகாஸ்கரில் இருக்குது ஒட்டுமொத்த உலக வரலாற்றை கொண்ட ஒரு இந்திய நாட்டுடைய மாநிலம்னா தமிழ் தான் அது யாராலும் மறுக்க முடியாது ஏன்னா இங்கேருந்து இருந்து பிரிஞ்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல பிரிஞ்சு போனதா கேரளா கர்நாடகா கர்நாடகா ஆனால் இது வந்து ஒரு விந்தியமலைக்கு கீழே இருக்க தென்னிந்திய நாட்டை நீங்கள் மதிக்கிறது தான் என்னுடைய இருக்கு குறை நான் வந்து வெறும் தமிழ்நாடு மட்டும் சொல்லு விந்தியமலைக்கு கீழே ஒரு 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 இந்தியாவுடைய தொன்மையை வெளிநாட்டுடைய இடம் இல்லைன்றது நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் தருணம் இல்லை நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஆய்வு பண்ணுறதுனால நான் கேட்குறேன் தமிழ்நாட்டு அரசிடம் நீங்கள் முறையிடும்போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரியாக இருக்குது அவங்க அதை சரியாக அணுகுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து வந்த லெமூரியா கோட்பாடு குமரிக்கொண்ட கோட்பாடை ஒரு தமிழ்நாட்டோட அரசியலுக்கு மாற்றம் விளைவிச்சது குமரிக்கொண்ட கோட்பாடு அதை இது வரைக்கும் அரசு தொட்டாங்களா இது நீதிமன்றத்துக்கு போய் அங்கே சென்னை உயர் போய் அது வந்து மதுரை பெஞ்ச் கிளை வந்து அதுலேருந்து வந்தது தான் இப்போ ஆய்வு நடந்துட்டு அதே மாதிரி இங்கே என்னச்சுன்னா இந்த தமிழ்நாட்டு அரசு உள்ள மக்களுக்கு வரலாற்று புரிதல் அன்றைக்கி இருந்தது அன்றைக்கி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தவங்கலாம் பிஎஸ்டி பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவங்களாம் அரசியலுக்கு வந்தாங்க இன்றைக்கி அரசியலுக்கு வரக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு வரலாற்று விழிப்புணர்வு கொடுக்கணும் கொடுத்தா தான் இந்த மாதிரி பேய் இந்த மாதிரி ஊடகத்தில் வந்தானா உடனே எதிர்ப்பாங்க தங்கம் ஜனசையாக ஏற்கனவே இதில் இருந்தவர் அதனால் அவர் உடனே எதிர்வினையாற்றார் அவர் முகநூலில் இயங்குறவர் அவருக்கு வர வரலாற்று தொடர்புடைய எல்லா செய்திகளும் இன்னும் கூட ராஜேந்திர அவருடைய ஆகஸ்ட் அஞ்சு விழா கொண்டாடணுன்ட்டு வரலாற்று ஆர்வல்கள் சொன்னப்போ உடனே கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டாங்க அது போன்ற விஷயங்கள் இதுக்கும் வரணும் நிச்சயமா அவங்கள்ட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு நினச்சா தொடர்ந்து தமிழ் சார்ந்தும் மொழி சார்ந்தும் ஏங்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை இருக்கக்கூடிய கோயில்களில் அதுவும் குறிப்பாக மயிலாப்பூர் கபாஸ்வரர் கோயிலில் இருந்து துவங்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னை தமிழ் அர்ச்சனை அப்படிங்கிறத வந்து துவங்கிருக்கிறாரு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் அர்ச்சனைன்னு சொல்கிறதே நம்ம பெருமேஸ்வரனுடைய கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் எப்படி பார்க்குறீங்க தாய்மொழி நான் இறைவனை பார்ப்பதுக்கு மொழி தேவையில்லை என் தாய்மொழியே போதும் என் என் தாய்மொழி இல்லாமல் இன்னொரு மொழியை கொண்டு வரப்போம் தான் அந்த மொழிக்கு மதிப்பு தருவீங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி துக்குலக்கில் இது வந்திருக்குன்னா இது ஒரு மொழி சார்ந்த பிரச்சனை தான்

இந்த அந்த மொழி ஒரு ஐம்பதாயிரம் பேர் எழுத பேச படிக்க தெரிஞ்ச மொழி ஒரு காலத்தில் வழக்கு மொழியை இருந்தது நான் ஒத்துக்கிறேன் பாண்டிய நாட்டில் ஐந்தாம் நூற்றாண்டில் அந்த மொழி வந்துடுச்சு ஆனால் இன்றைக்கும் அந்த மொழியை தான் பிடிச்சிக்கணும் என்ன அவசியம் இருக்குது அந்த மொழி வழக்கு ஒரு அழிவில் இருக்கக்கூடிய மொழியை வளர்க்கறது தானே ஒரு அரசு முற்பட்ட அந்த வழக்குக்கு நீங்கள் ஆயிரம் கோடி செலவு பண்ணுங்க ஆனால் இதுக்கு அஞ்சு கோடி செலவு பண்ணி தடுக்க அதிகமாக தான் சொல்கிறோம் அந்த மொழி வளர்த்துட்டு போங்க நான் தான் சொல்கிறேன்னு தயவுசெய்து சொல்கிறேன் நானே இது பொறுப்பில் இருந்தேன்னா உங்கள் தாய்மொழி இனிமேல் தமிழ் இல்லை உங்கள் தாய்மொழி நீங்கள் எதிர்பார்க்குற மொழின்னு சொல்லிடுவேன் ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு உளிப்புணிச்சு கால்பனையை வச்சுக்கிட்டு இங்கே எதுவுமே செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறது தான் தப்பு பண்ணுறேன் இதே வாய் இதே பத்திரிகை வாய் வந்து பட்டேல் சேலத்தில் வந்தப்ப எதாவது சொல்லித்தா இதே வாய் வந்து ஒவ்வொரு திட்டங்களை அரசாங்கம் செய்யப்பட்டு சொல்லித்தா ஏன் இதுக்கு மட்டும் எதிர்ப்பு செய்யணும்னா தெளிவாக தெரியுது அவங்களுக்கு தமிழர் வரலாறு வெளிப்படுவது பிடிக்கவில்லை தெரியுது இந்த அன்னை தமிழில் அர்ச்சனைங்கிற விஷயத்துக்கு திருப்பி வரணும் இல்லை அது வந்து தேவை என்னுடைய மொழி என்னுடைய கடவுளை என்னுடைய தாய்மொழியில் என்ம்மா வை நான் வந்து வானத்துலேயும் குதிக்கலை அம்மா வயிற்றுலேருந்து தான் வந்தேன் அம்மா பேசுகிற தாய் தாய்மொழி தான் என்னுடைய மொழி அப்போ அந்த தாய்மொழியில் கும்பிடு வணங்குறது எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்ததுன்னா நிச்சயமாக தமிழர்கள் தன்னுடைய மதிப்பை உணர்வாங்க இன்னைக்கு சமஸ்கிருதத்தில் சாமி கும்பிட்றது தான் அந்த மொழி உயர்ந்துன்னு நினைக்கிறாங்க நீங்கள் தாய்மொழியில் கும்பிடுங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த தாய்மொழி பற்று வந்துடும் வழிபாடு தாய்மொழியில் இருந்தால் தான் ஒருத்தருக்கு மொழி பற்று வரும் ஆகையால் இது எங்களுக்கு முழு ஆதரவு இப்போது இதே போல் வழிபாடு செய்பவர்களையும் நம்ம வந்து அனைத்து சமூக மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தணும் அப்படிங்கிறதுலையும் குறிப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க திமுக தலைமையிலான அரசு அதை எப்படி மதிப்பீடு செய்றீங்க இல்லை அது வந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான ஒரு நோக் பாதையை நோக்கி நகர்த்தும் தமிழ்நாட்டை இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஆகமும் இருக்குது ஒரு பெராமீட்டர்ஸ் இருக்குது சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸ் வச்சுட்டு வரலாம் அது இவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டி நான் சொல்லணேன் சமூகங்கள் இருக்குது காலங்காலம் இருக்குது அதில் எந்த மாட்டுக்கிறது இல்லை ஆனால் உயர்வு தாழ்வை தான் நம்ம நம்ம தவறுன்றோம் இவன் உயர்ந்தவை இவன் தாழ்ந்தவன் சொல்லணும் தவளும் ஏன்னால் இதில் வந்து எனக்கு வந்து எந்த சிக்கலும் இல்லை இறைவனை கும்பிடுவதுக்கு யாருக்கும் தகுதி இருக்கும் இல்லை கடவுளை பயில் இந்த சமூகத்து மக்கள் தான் போகணும் இவர்கள் தான் வந்து கடவுள் சிலையை தொடணும் அப்படின்னு இன்னைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இல்லை அது வந்து ரேசே கிடையாது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் விஸ்வாமத்திர யார் ஒரு அரசர் அவர் எப்படி ராஜரிஷியாக மாறினார் ராமர் யார் அவர் அரசர் அவர் எப்படி கடவுளாக மாறினார் ராவணன் யார் சிவபக்தன் அவன் எப்படி உங்களுக்கு பிடிக்காதவனாக மாறலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் குறிப்பாக பழைய ரிக்கார்ட்ஸே இருக்குது அதாவது வழிபாடு ஆகம முறையில் செய்பவன் இறைவனை கும்பிட்லாம் அப்போ கண்ணப்பர் யார் தங் கண்ணையே பிடுங்கி கண்ணுக்கு அப்போ இது வந்து வரலாறு மிக தெளிவாக சொல்லுது வாழ்ந்த மனிதர்கள் தான் நாம் கடவுள்னு சொல்லணும் முன்னோர் வழிபாடு இருக்குது அப்படி இருக்கிறப்ப என்னுடைய இறைவனை என்னுடைய மொழியில் யார் வேணால் கும்பிட்றதுக்கு உரிமை இருக்குது அதில் இறைவன் வந்து இவன் தான் எனக்கு இருக்கணும் அவன் தான் இருக்குன்னு சொன்னதே கிடையாது நம்ம அதை சொல்லிக்கிறோம் ஒரு வகையில் நீங்கள் சொல்வதை போல் தமிழில் அர்ச்சனை செய்வது அதில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய ஒரு அர்ச்சனை அர்ச்சகர்களை உருவாக்குவது போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டில் எந்த விதமான மாற்றத்தை நோக்கி நகர்த்தும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ராஜாஜி வந்து குலத்தொழில் செய்கிறப்ப எல்லோரும் எதிர்த்தாங்க அப்போ இதுக்கு மட்டும் ஏன் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க இப்போ நீங்கள் தகுதி உள்ளவன் எந்த தொழிலும் செய்யலாம் அப்படி இருக்கிறப்ப தகுதியை வளர்த்துட்டு செய்ய போகிறாங்க ஆகமத்தை முறையாக கற்றுக்கிட்டு இன்றைக்கும் கடவுளை வந்து இந்த சமூகம்தான் கடவுளை கும்பிடணும் கடவுளை கடவுள் கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை சமஸ்கிருதம் படித்தவர்கள் சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் தான் இறைவனிடம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை தான் நீங்கள் துக்குலக்கில் வந்த பிரச்சனை நீங்கள் இறைவனுடைய மொழி சமஸ்கிருதம் சொன்னப்போ அது அதை இருக்கிற வழக்கில் இருக்க தமிழ் வந்து வளர்கிறது பிடிக்கலை இல்லை இறைவன் மொழி சமஸ்கிருதம் இல்லையாப்போ இறைவன் மொழி என்னுடைய தாய்மொழி தான் அப்போ நான் உலகம் முழுக்க சமஸ்கிருதம் கும்பிட்றாங்க ரஷ்யன் ரஷ்ய மொழி கும்பிடலையா ஜப்பான் ஜப்பான் மொழி கும்பில்லையா உலகத்தை மாட்டுன்னு மூணு தாங்க ஒன்று அரசு ரெண்டாவது வணிகம் மூணாவது சமயம் இந்த சமயம் தான் எவ்வளோ மதங்களை ஜராசிரியன் போன்ற மிகப்பெரிய மதங்களை மாகதி என்ற ஒரு அற்புதமான மொழியை அழித்தது இந்த சம இந்த சமயங்கள் தான் அப்படி இருக்கிறப்ப நான் என்ன சொல்றேன் மக்கள் தெளிவாக இருக்கணும் அரசு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்கள் பணத்தில் உருவான அரசு அது நம்ம சொல்கிற நம்ம மக்கள் தான் அரசு போய் உட்காறாங்க அப்போ அவங்கள மனமாற்றம் மாற்றம் பண்ண முடியும் ஆனால் சமயம்ன்ற பேரில் வந்து எல்லாத்தையும் தடுக்கிறவங்கள நம்ம தான் மாற்றணும் இப்போ இதுக்கான கடமைகள் இப்போ இப்போ வந்திருக்க அரசு வந்து இது மாதிரி கோயில் வேலைகள் பண்ணுறாங்கன்னா இதுக்கான கடமைகள் அரசுக்கு முழுமையாக இருக்குது அரசுக்கு தெரியலன்னா அது சொல்கிறதுக்கு எங்களை மாதிரி மக்கள் இருக்காங்க நீங்கள் அரசுக்கும் சரி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் சரி இதன் மூலியமாக இந்த தொடர் ஆய்வுகள் தொடர்பாக நீங்கள் முன்னுக்கக்கூடிய கோரிக்கை என்ன குறைந்தது ரெண்டாயிரம் தொல்லியல் அறிஞர்களை உருவாக்கணும் இன்டர் டிசிப்ளின் ரிசர்ச் தமிழ் வரலாறு என்பது உலகம் முழுக்க இருக்குது ரஷ்யா முதல் கொண்டு ஐரோப்பியா முதல் கொண்டு ஆசியா முதல் கொண்டு ஆஸ்திரேலியா முதல் கொண்டு உலகத்துடைய அமெரிக்கா மோடி எல்லாத்தையும் தமிழ் தமிழ் வரலாற்றை இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க அன்றைக்கி விமானத்தில் பார்த்தேன் அமைச்சர் நியாயம் அவர் வந்து வரலாறு தெரிஞ்சவர் வரலாற்று சார்ந்த மக்களோடு இயங்கி வருவார் அப்போ அவருக்கு வேண்டிக்கை தமிழ் வரலாறு உலகம் முழுக்கம் இருப்பதை தெளிவுபடுத்துவதற்கு பல அறிஞர்களை உருவாக்கணும் இப்போ பொறுப்பனை கோட்டையில் ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸ்கர்ஷன் பண்ண ஆரமிச்சிருக்கேன் அது போன்ற தமிழ்நாட்டில் குறைஞ்சது அறநூறு இடங்களாவது எக்ஸ்கர்ஷன் பண்ணி தமிழ் வரலாறு உலகின் மிக தொன்மையான வரலாறு நிரூபிக்கிறதுக்கு இது போன்ற புள்ளுருவிகள் போன்ற விஷயங்களே எடுக்கும் அதே மாதிரி இது போன்ற விஷயங்களை வளரவிடக்கூடாது ஒரு தகுதியான தண்டனை கொடுப்பது மூலமாக இது போன்றவங்க இது மாதிரி விஷயத்தில் வாய தரக்கூடாது எவ்வளோ பணம் எங்கெங்கேயே செலவு பண்ணுறோம் ஏன் இதுக்கு செலவு பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் வந்து அரசு பணம் செலவு பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு கால் கால்பணிச்சுருந்தோம் இந்த முதல்ல அந்த மூவாயிரம் கோடி பணம் பட்டால் பட்டியல் செலவு வச்சாங்களில் அது அரசு தான் பண்ணாங்க அந்த மூவாயிரம் கோடி நீங்கள் திருப்பி கட்டுங்க நீங்கள் திருப்பி கட்டினா நாங்கள் இங்கே செலவு பண்ணணும் அஞ்சு கோடியை உலகத்தமிழை சேர்ந்த அஞ்சு கோடியை நான் ஐம்பது கோடி கூட உலகத்தமிழ் தரத்துக்கு தயாராக இருக்கேன் நிச்சயமாக ரொம்ப ஒரு ஆழமான தெளிவான பார்வையை நீங்கள் சொல்லியிருந்தீங்க அரசுக்கான கோரிக்கை வச்சுருந்தீங்க என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு நேர்கள் உருசாவளிய அவனுடைய ஒரு ஆவேசமான முகத்தையும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எங்களுக்காக உங்கள் வருகை பற்றி ரொம்ப நன்றி நன்றி நணி நண்பர்களே மீண்டும் ஒரு கொடி பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மனை இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்